ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரல் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அல்சரை குணப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்னங்கிறத பார்ப்போம். அல்சர் எல்லா வயதினரும் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை. இரைப்பை சுவற்றில் ஒரு வகை பாக்டீரியானால ஏற்படுற புண்ணு தான் அல்சர். அல்சர் ஏற்படுவதற்கு சில அறிகுறிகள் காட்டும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் என் சேனலில் அதுக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐ பட்டன்லையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அல்சரை குணப்படுத்துவதற்கு சில முக்கிய உணவுகளை சாப்பிட வேண்டியது அவசியம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதலாவதாக தயிர். தயிரில் சில நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அல்சர் பிரச்சனை இருக்கவங்க தயிர் சாப்பிடுவதனால அல்சரை ஏற்படுத்தக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற பாக்டீரியாவை வளர விடாமல் தடுத்து அல்சரையும் வேகமாக குணப்படுத்த உதவும். எனவே அல்சர் பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஒரு கப் தயிர் சாப்பிட்டு வருவதனால அல்சரை சீக்கிரமாகவே குணமாக்கலாம். இரண்டாவது மீன். மீன் வகைகள்லேயே சால்மன் மீன், சூறை மீன், கெண்டை மீன், மத்தி மீன் போன்ற மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாகவே இருக்கும். அல்சர் புண்ணையும் அதனால் ஏற்படுற வீக்கத்தையும் குணமாக்குவதற்கு ஒமேகா 3 கொழுப்புகள் சிறப்பாகவே செயல்படும். மூன்றாவது கீரை. கீரைகள்லேயே பசலைக்கீரையில் தான் அதிகமான கால்சியம், பி விட்டமின்ஸ், நைட்ரேட்டுங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் வயிற்றுப்புண்களை வேகமாக சரி செய்வதற்கு உதவியாக இருக்கும். எனவே அவ்வப்போது பசலைக்கீரையை சாப்பிட்டு வரதுனால அல்சரை சுலபமாக போக்கிடலாம். அதுபோல தான் ப்ரக்கோலிலையும் சல்ஃபோர் ரெஃபைனுங்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது நுண்ணுயிரை எதிர்த்து போராடக்கூடிய திறன் கொண்டது. எனவே ப்ரக்கோலி சாப்பிட்டு வரதுனால வயிற்றில் இருக்க அல்சர் புண்ணை வேகமாகவே குணமாக்கலாம். நான்காவது கிரீன் டீ மற்றும் அதிமதுர டீ. அல்சர் புண்களால் இறப்பை செல்கள் எல்லாம் பாதிப்படையும். இந்த டேமேஜை தவிர்ப்பதற்கும் அல்சர் புண் ஆறுவதற்கும் காலையில் கிரீன் டீ குடித்து வர சீக்கிரமே சரியாகும். அதுபோல அதிமதுர பொடியையுமே உடலில் ஏற்படுற எண்ணற்ற பிரச்சனைக்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் அல்சர் புண்ணை குணமாக்குவதற்கும் அதிமதுரத்தை டீயாகவோ அல்லது பாலாகவோ அருந்தி வரலாம். இதில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அல்சர் புண்களை குணமாக்குவது மட்டும் இல்லாமல் அதனால ஏற்படுற வயிறு வலியையும் போக்கு கூடியதா இருக்கு. கிரீன் டீயோ அல்லது அதிமதுர டீயோ குடிக்கும் போது அதோட தேன் சேர்த்து குடிப்பது நல்லது. ஏன்னா தேன் நுண்ணுயிர் கிருமிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது. இது இறப்பையில் இருக்க பாக்டீரியாவை அழிப்பதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஐந்து மாதுளை பழம். மாதுளை பழத்தில் ஃப்ளேவோனாய்ட் மற்றும் பல வைட்டமின்கள் இருக்குது. அதோட மாதுளை விதைகளில் சப்போனின், டேனின்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது இறப்பை புண்களோட வீரியத்தை தணித்து அல்சர் பிரச்சனையை குணமாக்கும். எனவே தினமும் ஒரு கிளாஸ் மாதுளை பழச்சாறு குடித்து வரதுனால அல்சர் பிரச்சனையை சீக்கிரமாகவே குணப்படுத்தலாம். ஆறாவது முட்டை. முட்டையில் நல்ல புரதச்சத்து இருக்குது. அல்சர்னால சில பேருக்கு வாந்தி குமட்டல் தொந்தரவு இருக்கும். இந்த அல்சர்னால ஏற்படுற வாந்தி குமட்டலை போக்குவதற்கு தினமும் ஒரு முட்டை சாப்பிடுவது நல்லது. முட்டை எடுத்துக்கிறப்போ அவிச்ச முட்டையாக எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொரித்த முட்டை வேணாம், ஏன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஏழாவது வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிடுவதனால குடலில் இறப்பையில் ஏற்படுற அல்சரை குணப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இறப்பையில் அமில உற்பத்தியோட அளவையும் குறைவாக்குது. இது மூலமாக அல்சர் புண்ணை மேலும் பரவாமல் பாதுகாக்க முடியும். எனவே அல்சர் இருக்கிறவங்க தாராளமாக வாழைப்பழம் சாப்பிடலாம். எட்டாவதா சக்கரவள்ளி கிழங்கு. சில ஆஸ்பிரின் மாத்திரைகளும் வலி நிவாரண நான்ஸ்டீராய்டல் மருந்துகளும் அல்சரை ஏற்படுத்தக்கூடும். இந்த மருந்துகள்னால ஏற்படுற அல்சரை போக்குவதற்கு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு வரலாம். சக்கரவள்ளி கிழங்குல நல்ல அளவிலான நார்ச்சத்துகளும் கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. இது அல்சர் புண்ணை சீக்கிரமாகவே ஆற வைப்பதற்கும் மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் உதவியா இருக்கு. ஒன்பதாவதா பூண்டு. பூண்டு சாப்பிடுவதனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கும். இதனால அல்சர் மேலும் பரவாமல் தடுக்கப்படுது. எனவே அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில 1-2 பல் பூண்டு சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு பச்சையா சாப்பிட விருப்பம் இல்லைன்னா தேன்ல கூட கலந்து சாப்பிட்டு வரலாம். பத்தாவதா ஆப்பிள். ஆப்பிளில் எல்லா விதமான வைட்டமின்களும் ஃபைபருங்கிற நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்கு. அல்சரை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கும் அல்சர் புண்ணை வேகமாக குணப்படுத்துவதற்கும் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது. 11 ஓட்ஸ். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அவ்வப்போது ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டு வரலாம். ஓட்ஸில் இருக்க நார்ச்சத்து அல்சர் புண்ணை சீக்கிரமே ஆற வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்சர்னால ஏற்படுற வயிறு உப்பு சத்தையும் குறைக்குது. அதோட அதிகமான அமில உற்பத்தியையும் சீராக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆலிவ் எண்ணெய்.
ஆலிவ் எண்ணெயில் சேச்சுரேட்டட் ஃபேட் போன்ற நல்ல வித கொழுப்புகள் இருக்குது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க ஆலிவ் எண்ணெயை உணவுகளில் சேர்த்து சாப்பிடுவதனால ஆலிவ் எண்ணெயில் இருக்க ஃபீனாலிக் வேதிப்பொருள் அல்சரை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை பரவாமல் தடுத்து அல்சர் பிரச்சனையும் சீக்கிரமாகவே குணப்படுத்தி கொடுக்குது. அல்சர் இருக்கிறவங்க உணவுகளை சாப்பிட்றப்போ ஒரே நேரத்தில் அதிக உணவுகளை எடுத்துக்காம உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 3 வேளையாக உணவு சாப்பிடாம அதை பிரித்து 6 வேளையாக சாப்பிடுங்க. இதனால் உங்கள் வயிறை எம்டி ஆகாமலே வச்சுக்கலாம். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அல்சர் வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துவது ரொம்பவே கடினம். எனவே அல்சர் இருக்கிறவங்க அவங்க வெயிட்டை மேனேஜ் பண்ணுறது மிகவும் அவசியம். உங்களுக்கு ஏற்பட்ட அல்சரை உணவுகளால் மட்டும் குணப்படுத்த முடியலன்னா நீங்கள் ஒமேகா 3 கொழுப்பு உள்ள மாத்திரைகள் சாப்பிடலாம். அப்படியும் இல்லைன்னா ப்ரோபயாட்டிக் மருந்துகள் கூட சாப்பிடலாம். இது மூலமாக கூட உங்கள் அல்சரை சீக்கிரமாகவே குணப்படுத்த முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்சரை குணப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்னங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூட்ரி லைஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.